வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாதப்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல வீட்டில் இருக்கிற ராகி மாவு வச்சு நம்ம எப்படி டிஃபன் பண்றது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ராகி பணியாரம் செய்ய போறோம். இந்த பணியாரத்துக்கு சைடிஷா ஒரு தக்காளி சட்னியும் செய்ய போறோம். பணியாரம் நல்லா புசு புசுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணியாரம் செய்யறதுக்காக ராகி மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு ராகி மாவை நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் உருகி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல மேல் லேயர் கிறிஸ்பியாக வரும் அதுக்காக. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். ரவையும் ராகி மாவும் ஒரே சமயத்தில் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். கைவிடாமல் மிதமான தீயில் வறுத்துக்கணும். கலர் எதுவும் மாறக்கூடாது. நல்லா சூடேற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடேறிடுச்சு. ராகி மாவு நல்ல வாசனையாக இருக்குது. அது வரைக்கும் வறுத்தா போதும். இதை வந்து உடனேவே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச ராகி மாவும் ரவையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துனதுக்கப்புறம் இது மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் வெங்காயம், 1 வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் 1/3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 இன்ச் இஞ்சியை நல்லா பொடி பொடியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அடுத்ததாக இது கூட சேர்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் 1 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு இது மாதிரி சீவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. இதை வந்து நெய் சீவி சேர்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கையால் கூட நல்லா குழைவாக மசிச்சு விட்டுருங்க. இது கூடவே இந்த மாவுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்க வேண்டாம். மீடியமாக இருக்கிற தயிர் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா இதை கலந்து விட்டுறலாம். எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கலந்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டோம். இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு. கலந்து பார்த்ததில் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இன்னும் கொஞ்சம் 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்ததுக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. நீங்கள் சேர்த்துற பொருட்கள், நீங்கள் சேர்த்துற மாவுக்கு ஏற்றபடி தண்ணி சேர்த்துக்குங்க. மாவு கலந்தாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1/10 நிமிஷம் ஊறி வரணும். ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, இது ஊறி வர்ற டைமுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்காக 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் வராது, கலர் மட்டும்தான் வரும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தம் பருப்பு இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு, அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா குழைவாக இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை வந்து 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சட்னி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதை வந்து 1 பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா தாளிக்காமையே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தாளித்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கடுகெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சிருக்கேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான் நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பணியாரத்துக்கு கலந்து வச்ச மாவும் ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை எப்படி இருக்குன்னு கலந்து விட்டு பார்க்கலாம். கலந்து விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம கலந்து வச்சதை விட திக்காயிருக்கு பாருங்கள். நம்ம ரவை சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் ஊறி வந்து நல்லா திக்காயிருக்கு. நமக்கு ஒரு இட்லி மாவு பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு ஆப்ப சோடா தேவையில்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு அரை டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் உருகி வரும்போது இதில் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சிரும். நல்லா கரிஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி பொறிஞ்ச உடனே எடுத்துடணும். பாருங்கள், இதை எடுத்து நம்ம இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் ஜீரகம் பொறிச்சு நெய்யோடு சேர்க்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். ராகி மாவில் நம்ம வந்து பணியாரம் செஞ்சுருந்தா சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ பணியாரக்கல்லை வச்சுட்டு பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நல்லெண்ணெய் எல்லா குழியிலையும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பணியார மாவு ஊற்றிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு நல்ல மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக தான் இருக்கணும். ராகி மாவு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு, அதனால் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும், உள்ளே வேகாது. இப்போ பணியார மாவை நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் மேலே உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஊற்றிக்கிங்க. எனக்கு வந்து மேலேயும் எண்ணெய் இருக்கிறதுனால நான் ஊற்றிக்கல. இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 நிமிஷம் ஆகுது. நல்லா நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்புறதுக்கு பாருங்கள், அழகாக வரும். உங்களுக்கு பணியாரமும் சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக ரவை சேர்த்ததுனால சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமா இதில் 3-4 நிமிஷம் நல்லா இந்த சைடும் வேகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ராகி மாவு எப்போவுமே கொஞ்சம் லேட்டாகும். அதே மாதிரி நிறமும் நம்மளுக்கு பார்த்தா வெந்ததும் வேகாததும் தெரியாது. அவ்வளோதான், நம்ம பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே அடுத்து இருக்கிறதையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பணியாரமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பணியாரம் பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு நம்ம இட்லி மாவில் செஞ்சது மாதிரியே இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் உள்ளே இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். ஒரு நாளைக்கு இது மாதிரி ராகி மாவு வச்சு பணியாரம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த பணியாரம் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி மேல் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி அவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது மாதிரி எது வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பணியாரம். சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே